வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேபி கேர் டிப்ஸ் தான். இப்போ வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து, அதுவும் பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே காது குத்துறது அப்படிங்கிறது நம்ம கல்ச்சரில் அது வந்து எல்லாருக்குமே உண்டு தான். அந்த மாதிரி நீங்கள் காது குத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன, அந்த குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமையும் அந்த காது தூந்து போகாமையும் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு காது குத்த போகிறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த பெயின் ரிலீஃபாக இருக்கணும், பெயின் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆயில்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஆயில்மெண்ட்டை வந்து நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ரிவ்யூவும் போட்டிருக்கேன், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் உங்களோட டாக்டரோட பெர்மிஷனோட அந்த ஆயில்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பெயின் இருக்காது, அது வந்து ஒரு லைக் அனஸ்தீசியா மாதிரி கொடுக்குற மாதிரி தான். லைட்டான ஒரு என்ன சொல்கிறது, மரமரப்பு அந்த காதில் வந்து லைட்டாக நீங்கள் அந்த ஜெல் அப்ளை பண்ணி விட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப அந்த காது குத்துற பெயின் வந்து ரொம்ப தெரியாது. அதுக்காக அந்த ஆயில்மெண்ட் வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு. நெக்ஸ்ட்டு நீங்கள் காது குத்தி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அன்னைக்கு நைட்டே, இப்போ வந்து மார்னிங் காது குத்துறாங்க அப்படின்னா அன்னைக்கு மதியானமோ இல்லை வந்து நைட்டு அந்த மாதிரி டைமில் கோடாலி தைலம் இருக்குல்ல அந்த ஆக்ஸ் ஆயிலை வந்து குழந்தைங்களுக்கு காதுக்கு மேலேயும் விடணும், பின்னாடியும் விடணும். அந்த மாதிரி விட்டு நீங்கள் அந்த தோடை வந்து சுற்றி சுற்றி விடணும். அந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து காது குத்திட்டு அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது பிடிச்ச மாதிரி ரொம்ப பெயின் கொடுத்துரும் குழந்தைங்களுக்கு. அது ரொம்ப பெரிய சீக்கிரம் தான் சொல்லணும், அந்த மாதிரிலாம் வச்சிடவே வச்சிடாதீங்க. உங்களுக்கு பயமாக இருந்தாலோ உங்கள் மாமியோ இல்லை உங்கள் அம்மாவோ யாராவது ஒருத்தரை, உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் வந்து அந்த வேலையை கண்டினியூவஸாக ஒரு 5 டேஸ்க்கு செஞ்சு தான் ஆகணும். கோடால் தேயெல்லாம் விட்டுக்கோங்க, விட்டுட்டு ரெண்டு காதுலையுமே நல்லா சுற்றி விடுங்க. இப்போ நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க, ஃபீட் பண்ணுற குழந்தை அப்படின்னா ஃபீட் பண்ணும்போது அப்படியே சுற்றி விட்டுட்டே இருக்கலாம். இல்லைனா ஏதாவது அந்த குழந்தைங்க தூங்குற போது சுற்றி விடலாம். இந்த மாதிரி டயத்தில் சுற்றி விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி சுற்றி விட்டுட்டே இருக்கும்போது கிளாக் வைஸில் வந்து சுற்றி விடுங்க. அதே மாதிரி மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி விடுங்க. இது மாதிரி நீங்கள் ரெண்டு காதுலையுமே சுற்றி விடணும். இந்த மாதிரி சுற்றி விடும்போது குழந்தைங்க உங்கள் கையை தட்டி விடுவாங்க. கையை தட்டி விடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ வந்து நீங்கள் மெதுவாக செய்யுங்க. அதுக்கப்புறமாக்கி ஒரு 2 நாள் போயிருச்சு அப்படின்னா 2 நாளும் கண்டினியூஸாக அந்த கோடால் தைலம் போட்டு அந்த மாதிரி சுற்றி விட்டுட்டே இருங்க. குழந்தைங்க தூங்கும்போது நீங்கள் நைட்டு பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் குளிக்க வச்சுட்டு குழந்தைங்க தூங்க வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து மறுபடியும் கோடால் தைலத்தை விட்டு மறுபடியும் சுற்றி விடுங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்து ஈவினிங் தூங்குது அப்படின்னா அப்பையும் அதே செய்யுங்க, நைட்டும் அதே செய்யுங்க. ஒரு நாளைக்கு 3 தடவையாவது குறைஞ்சபட்சம் செய்யுங்க. இது வந்து கண்டினியூஸாக 2 நாளைக்கு இந்த கோடால் தைலத்தை வச்சு நீங்கள் சுற்றி சுற்றி விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அந்த பெயின் வந்து ரிலீஃப் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த 2 நாளைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, விவிடி தேங்காய் எண்ணெய் இல்லை வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், வாட் எவர் மேபி ஏதாவது ஒரு தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி நீங்கள் கோடால் தைலம் விடுறீங்களோ அதே மாதிரி பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் அந்த ஆயிலை விடணும். ஆயிலை விட்டு அந்த ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் இதே மாதிரி கண்டினியூஸாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் சுற்றி விட்டுட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 தடவை சுற்றி விடணும். இது கண்டினியூஸாக 1 மாதம் செய்யுங்க. 1 மாதம் செய்யும் போது ஒரு 15 டேஸ்க்கு மேலே போயிடுச்சு, நீங்கள் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டே இருக்கீங்க, ஒரு 15 டேஸ்க்கு மேலே காது குத்தி 15 டேஸ்க்கு மேலே நீங்கள் சுற்றி விட்டுட்டு இது மாதிரி ஆகிட்டுருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 15 டேஸ் பார்த்தீங்கன்னா அந்த சுரவை இருக்குல்ல பின்னாடி தோடில் அந்த சுரவையை ஓப்பன் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஓப்பன் பண்ண வேணாம், சும்மா கொஞ்சமாக திருவ முடியுதான்னு பாருங்கள். ஏன்னா அது ஒரு சில பேருக்கு வந்து அப்படியே பிளஞ்சாகி அப்படியே நின்றுடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் திருவ முடியுதா அப்படின்னு பாருங்கள், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டு கதையுமே அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு 15 டேஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போக போக அடுத்த மாதம்லாம் வந்து நீங்கள் சும்மா ஒரே 1 நாளைக்கு நீங்கள் தலைக்கு என்ன வைக்கிறீங்களா குழந்தைக்கு அந்த டைமில் அந்த காதையும் லைட்டாக சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இதே மாதிரி நீங்கள் வந்து பேபிக்கு வந்து காதை வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த காது குத்தினோடனே குழந்தைக்கு கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் வராது. அதனால பெயின் வந்து நம்ம தோட்ட கழட்டி வச்சோம் அப்படின்னா அந்த காது குத்தின இடம் தூந்து போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம குத்துறோம் அப்படின்னா அந்த ஓட்டை பெருசாகிறதுக்கு, அதாவது கொஞ்ச நாளுக்கு அப்புறமே நம்ம குத்துறோம் அப்படின்னா கொஞ்ச நாளில் குழந்தைங்களுக்கு அந்த ஓட்டை பெருசாகிடும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ காது குத்துனா ஒரு சில பிள்ளைங்களுக்கு அந்த அதிர்ச்சியில் ஜுரம் வரும்.
அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து காது குத்திட்டு வரீங்கள, வந்தோடனே நல்லா ஹாட் வாட்ரு அந்த மாதிரி வச்சு குழந்தைங்களுக்கு ஊற்றி குளிக்க வைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு குழந்தைங்கள உடம்ப வந்து நல்லா தொடச்சி விடுங்க. ஏன்னா டைட்னஸ், ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நிறைய பேர் வந்திருப்பாங்க, குழந்தைய தூக்குவாங்க. ஸோ வந்து அந்த இதிலே டைட்னஸ் ரொம்ப இருக்கும். அது மாதிரி இல்லாமல் குழந்தைங்களுக்கு நல்லா ஒரு ஹாட் தண்ணி வச்சு அந்த துணியை வச்சு நீங்கள் நல்லா குழந்தைய க்ளீன் பண்ணி விடுங்க. அது மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டு குழந்தைங்களுக்கு பாராசிட்டமல் டாக்டர் கொடுத்துருப்பாங்களே ட்ராப்ஸு, அந்த ட்ராப்ஸை கொடுங்க. இப்போ நார்மலாக இப்போ ஃபீவர் நம்ம குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஃபீவர் இருக்கும்போது 3 ட்ராப் குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லி டாக்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் 3 ட்ராப் கொடுக்காம 1 ட்ராப் இல்லைனா 1.5 ட்ராப், அதில் பாதி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஃபீவர் வந்தாலும் சரி வராமல் இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக ஒரே 1 தடவை கொடுத்துருங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபீவர் வராது. ஏன்னா அந்த அதிர்ச்சியில் வந்து குழந்தைங்க ஒரு சில பேருக்கு ஃபீவர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய குழந்தைக்கு லைட்டாக உடம்புக்கு ஆயிர மாதிரி இருந்தது, பட் பெரிய லெவலில் ஃபீவர் இல்லை. நானும் அந்த ட்ராப்ஸை கொடுத்தேன், அதுக்கப்புறமேக்கே அவங்களுக்கும் சரியாயிடுச்சு. இப்போ நியர்லி அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு காது குத்தி. ஸோ வந்து இப்போ அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை அப்படின்னா, இது மாதிரி தான் நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட காதை வந்து ரொம்ப சேஃபாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது போல் ஹெல்த் டிப்ஸ், ப்ரெக்னன்சி டிப்ஸ், பேபிகேர் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த விலைக்கணையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Smoking is injurious to health. Watching videos without subscribing is injurious to YouTubers. Thank you, Makle. Appadi or like ko share ho. Appadi leave your opinions in the comment section.